உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. திரும்ப திரும்ப தவறாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு திருக்குறளை பற்றிய ஆழ்ந்த ஞானமும் கிடையாது. இந்துத்துவ கருத்துக்களை எப்படியும் தமிழ்நாட்டிலே திணித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சங் பரிவார் இயக்கங்கள் முயற்சிக்கின்றனவே. அதற்கு துணையாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் திருக்குறளை பற்றி ஆல்பர்ட் ஸ்விட்சரை விடவா இன்னொருவர் ஆராய்ச்சி பண்ணிவிட முடியும். அவர் சொல்லியிருக்கிறார், உலகிலே இதற்கு நிகரான நூல் ஒன்று இல்லை என்று. அவர் பௌத்த மதத்திலே கூட இப்படிப்பட்ட கருத்துக்கள் இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவர் கூறியிருக்கிறார். அதை போல ஜியு போப்பும் சரியான முறையில் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஒன்றும் தவறாக மொழிபெயர்க்கவில்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு கூட்டம் வேலை செய்வதற்கு ஆளுநர் துணை போவது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இன்னும் 14 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமலே இருக்கிறார் அவர். அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, ஆறுவீர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனுப்பி வைத்த மசோதாக்களிலே இன்னும் 14 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமலே இருக்கிறார். தமிழக அரசின் திட்டங்களை தொடர்ந்து வந்து ஆளுநர் அப்ப முடக்கிறாரா? முடக்க முயற்சிக்கிறார். சட்டமன்றத்திற்கான தேர்தல் வந்து விரைவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து மிரட்டக்கூடிய தொழிலே வந்து பாஜக அவர்கள் வந்து விருப்பத்துக்கு தங்களுடைய மனம் போன போக்கெல்லாம் பேசுகிறார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.